விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்திட தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனித உரிமைகள் கழக அரசியல் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மனித உரிமைகள் கழக அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நெல்லையில் நடந்தது. அவை தலைவர் வக்கீல் ஆனந்தி தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் சுரேஷ் கண்ணன் சிறப்புரையாற்றினார். பொருளாளர் ராஜ்குமார் பேசினார். தலைமை கழக செயலாளர் கருப்பசாமி வரவேற்றார். கொரோனாவை கட்டுப்படுத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கேட்டுக்கொள்வது, விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்திட தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்வது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. களத்துல சொல்றாரு, ஒரு வக்கீல சொல்றாரு, அண்ணே நமக்கு கட்சி இருக்கட்டுமே, நமக்கு களம்னா இதுதானே களம், வக்கீல் களம் கிடைக்குன்னு. யோசிச்சு பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய தியாகின்னு சொல்லி நீங்க இவரை போய் போட்டியாளர் நினைச்சுட்டு இருக்கீங்க. போட்டியாளரே கிடையாது அவரு, நமக்காக எந்த பயன்பாடு இல்லாம ஓட்டு வாங்கி தர அவர். அண்ணே உட்காருங்க, நன்றி. செயல்பாடுங்க சார், உங்களே உருவாக்குங்க. வரமாட்டேன், எல்லாரும் கட்சிக்கு வரமாட்டேன், பயப்படுவேன் கட்சிக்கு வர்றதுக்கு. அமைப்புக்குவா சில பேர் சொல்லுவேன், நான் இயேசு மட்டும்தான் நேசிப்பேன். கூட்டமைப்பு வந்து சில பேர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கருப்புசாமி அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாரத்தில் வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்களும் நிறைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறோம், இது வந்து எதுவும் பண்ணு. ஒருத்தர் சந்தையில் வேலை இருக்குன்னாரு, இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. இது வந்து காரணமே தவிர்த்து இது முடிவெடுத்து செய்கிறது மாதிரி தெரியுது. அது எதுனாலும் தெரியல. அவங்களுக்கு தனியாக தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மீட்டிங் வைக்க. பொதுவாகவே பெட்ரோல் டீசலில் வந்து அனைத்து விலைவாசிகளும் குறைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசிலும் மாநில அரசு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம். தமிழக அரசு செயல்பாடு வந்து ஓரளவுக்கு முதல்வர் கலந்திருக்கிறாங்க, அதே நேரம் மற்றவர்கள் கலந்திருந்து செயலாற்ற வேண்டும். சென்னையில் நேரடியாக முதல்வர் கலந்திருக்கிறார், சிறப்பாக மற்ற மாவட்ட தொய்வு இருக்கின்றது உண்மையாக. மதுரை மாவட்டம் மட்டும் பேசுகிறேன், தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுவதுமே ஆக்கிரமிப்பு இருக்கு. இதுக்கு வந்து மறுசீராய்வு பண்ணி புதிய ஏரி திட்டங்கள்லாம் கொண்டு வரும், புதிய இப்போ இருக்கிறதுக்கு இடிக்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. புதுசாக உருவாக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரி உருவாக்குறது வந்து இது வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடிய புதிய திட்டமிடலை இந்த அரசு உருவாக்க வேண்டும். இன்னும் அரசுகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டே காலம் தள்ளிட்டு போயிலாம் நினைக்கிறாங்க. மக்கள் குடி வந்து விட்டார்கள், குடி வந்த பிறகு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு சொல்கிறத விட புதுசாக அவங்களுக்கு இதை பிளான் சிஸ்டத்தை மாற்றி செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். நிறையா கொடுத்துருக்கோம், மத்திய அரசு நிறையா கொடுத்து உதவணும். சும்மா பிஜேபி ஆட்சிகளாக வந்துட முடியாது, இப்படி எதாவது பண்ணால் தான் வரும். எப்பயுமே மத்திய அரசு கொடுக்குறதில்ல, இந்த முறை ஒரு போராட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கும். மத்திய அரசு ஏதாவது இணக்கம் இல்லாதனால இந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி இணக்கம் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. அது வேறு, இது வேறு. அரசாங்கம் என்பது வேறு, கட்சி தொடர்பு வேறு. எதிரெதிர் சிந்தனைகள் இருந்தாலும் இதில் அரசாங்க ரீதியாக சரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளை போன்ற ஒரு கருத்து. அது ஒரு காரணமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு போது அந்த பாரபட்சம் இல்லை, தமிழகத்துக்கு மட்டும் அந்த பாரபட்சம். நீங்கள் சொல்கிறேன், அப்படியே ஆபத்துமே சொல்கிறேன். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.